அப்போ சும்மா தான் இருந்தீங்களாங்க. ஆனால் சம்பளம் மட்டும் வரும், ஞாயிற்றுல மட்டும்தான். நல்லா நல்லா இருந்திருக்கேன், நல்லா இருந்திருக்கேன். மாசம்பளமா? வேலை ஞாயிற்றுல மட்டும்தான் வரும். அப்படி இருக்க கூட அவரு தான் காசு மட்டும் மீனவனு தான் யூடியூப்ல சம்பாதிக்கிறாரு. அதுக்கு நான் ஒரு மீன் வெட்டாமல வெட்ட வராமல இருக்கிறாரு. என்ன ரோகு கட்டலாதான் ஹோட்டலுக்கு வேற மீன் மீன் குளத்து மீன் அது அத்தையும் ஒரு பொண்ணுதான். இல்ல அத்தையும் ஒரு பொண்ணுதான் சொல்ல ஊரு போயிடுவா? சொல்றானா அங்க காசு நிறைய கிடைக்கும், இங்க என்னதான் கிடைக்கும்? அங்க காசு நிறைய கிடைக்குதுல்ல. இது அப்படி வறுக்குதான். கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். அதே மாதிரியே கொஞ்சம் பவுடர் கடையில் இந்த சாந்து கலந்த மாதிரியே ஒரு பவுடர், சிக்கன் பவுடர்னு ஒன்று இருக்குது, மசாலா பவுடர் தான் அது, சிஸ்ட் பே பவுடர் கிடையாது. இந்த பவுடர் ஆனாக்கா வெள்ளை கலரில் தான் இருக்குது. அந்த பவுடர் எல்லாமே அதில், சிக்கன் சாந்து எதுவுமே பொறுத்தவரை அதிலே இருக்கும். அந்த பவுடரை போட்டு தோசை வெள்ளை கூட பரட்டி எடுத்துருந்துச்சா, எண்ணெயில் போட்டு பொறிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்ப சாந்து பிடிக்காது, சும்மா வெறும் மீனா தான் அடிக்கிறாரா? ஒரு இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தான் வீடு.
அவர் வெட்டி எடுத்துட்டு போன ஒண்ணு வந்து கடுப்பிடிக்கிறாரா? வெட்டி எடுத்து சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஏன் உங்களை வந்து கேக்குறாங்க? வெட்டி கொடுத்தனா வெட்டின சரி இல்லையாமா? ரவுண்ட் ஒன் பீஸ்னா மீன் நல்லா இல்லையாண்ணா? என்ன மாதிரி வெட்டு தினேசன்னு தோத்துடும் போல, எல்லாம் இங்கதான் கத்துக்கிட்ட போல. பவர் குறைஞ்சி போச்சு. அண்ணன சொல்ல இந்த கட்டையை தான் சொன்னேன், இந்த கட்டையை தானே சொன்னீங்க. கொஞ்சம் உஷார், கொஞ்சம் உஷாரா தான் இருப்பான். அந்த அதில் நமக்கு இது இந்த மீனே போதும், அளவா மீன் வேணும். இப்பே பார்த்தேன் தாதா வீடு பாவட தாதா கட்டி இல்லையா? என்ன சொல்றேன்னா,